இந்த வீடியோ டாக்டர் ஷர்மிகா அவங்களோட ஹெல்த் டிப்ஸ் பத்தினது தான். இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சஜஷன் தான். சயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சிருவோம், சயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சிருவோம், முதல்ல ட்ரெடிஷனுக்கு வருவோம். மீ பீஃப் வந்துட்டு நம்ம கடவுளா பாக்குற ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு விஷயம். நம்மளோட உடம்பு, நம்மளோட டிஎன்ஏ வந்துட்டு தமிழ்நாடு இந்தியானே நீங்க எடுத்துக்கலாம், நம்மளோட பெரிய மிருகத்தை வந்துட்டு நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம நாடு, கலாச்சாரம், டிஎன்ஏ, மாடு, கடவுள், சயின்ஸ் வேண்டாம். புரிஞ்சு போச்சு, சயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சிருவோம். நீங்க ஒரே ஒரு குலோப் ஜாமுன் குட்டியோண்டு சாப்பிட்டீங்கன்னா 3 கிலோ வெயிட் ஏறும். ஒரே ஒரு குலாப் ஜாமுன் குட்டியோண்டு சாப்பிட்டேன்னா 3 கிலோ அதே ஒரே நாள் ஏறும். ஒரு குலாப் ஜாமுனுக்கு ஏறும். எங்க ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டாவா? அட ஆமாங்க அப்படின்னு ஆணித்தனமா சொன்னாங்க. போய் கொலஸ்ட்ரால் ஏத்தி விடுற ஒரு விஷயம் தான். சயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சிருவோம். பர்சனலாக அவங்க ஐடியாலஜி என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் ஒரு டாக்டரா இதை பொது வெளியில சொல்றது ரொம்பவே தப்பு. இதுல அரசாங்கத்துக்கு வந்து சேலஞ்ச் வேற. நாங்கள் மாஸ்கே போட்டவே இல்லை. இது வந்து கவர்மெண்ட்டே பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம வெளியே இருக்கிற காத்தெல்லாம் இன்ஹேல் பண்ணி இம்யூனிட்டியை நல்லா ஏற்றிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இவ்வளோ பேர் இந்த கண்டென்ட்ஸ்லாம் கேள்வி கேட்குறாங்களே, இதுக்கெலாம் டாக்டர் ஷர்மிகா பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். பீஃப்ங்கிற வார்த்தை வேற ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை போய் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நான் பயங்கரமான விளக்கம் சொல்லணும்னு தோணவே இல்லை எனக்கு. நம்ம வந்துட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க சொன்னனால அது டவுன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நாட் அதை ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு தோணல. சொல்ற மாதிரி லைம் லைட்ல இருக்கிறதுனால அதை எடுத்து ட்ரோல் ஆனது. ஸோ இந்த வீடியோவில் ஷர்மிகா எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றதை தாண்டி இதுக்கு கேள்வி கேட்ட அந்த ஆங்கர் இருக்காங்க தெரியுமா, சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய விஷயமா எக்ஸாஸ்பரேட் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரோல் கிரியேட் பண்றது. வீட்டில் வந்து எப்படி குலாப் ஜாமுன் சாப்பிட்டா இவ்வளோ வெயிட் ஆயிடுவாங்க, அப்போ வெயிட் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி என்னென்னமோ பேசுறாங்க. என்னென்னமோ பேசுறாங்க, இவங்க எதுவும் சொல்லலை, நம்மளால தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறோம். இதில் வந்துட்டு அவங்க பீஃப் பற்றி கேட்டனால மேபி அவங்க கூட எப்படி ஏதாவது பிளான் பண்ணி கேட்டாங்க. சத்தியமாக எனக்கு தெளிப்பு தான் எனக்கு ஒவ்வொன்றா தோணுது. அடுத்த விட்டு பாருங்க, அவங்க வந்து பிளான் பண்ணி கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, பீஃப் சாப்பிட்றது நல்லதா கெட்டதான்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கணும், நியாயமா ஒரு டாக்டரா என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லிருக்கணும். சயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சிருவோம். அதை விட்டுவிட்டு நான் வந்து ஒரு மருத்துவரா சொல்றேன், ஆனா சயின்ஸ் பத்தி பேச மாட்டேன். இதை வந்து கடவுளா பார்க்கணும், இதை கல்ச்சரா பார்க்கணும்னு வாயை கொடுத்து மாட்டினது யாரு? உடனே அந்த ஆங்கர் மேல பழி போறாங்க. ஏதோ பிளான் தான் அந்த க்வெஸ்சன். இப்ப நீங்க கேட்க கேட்கதான் ரோஸ் எனக்கு தெரியும். புரியல, இப்ப புரியுது. லைம் லைட்ல இருக்கனால அதை எடுத்து ட்ரோல் ஆனது. ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் வந்துட்டு ஹி ட்ரோல்டு மீ அண்ட் ஐ யூஸ்ட் டு ஃபாலோ ஹிம், இப்போ அன்ஃபாலோ பண்ணிட்டேன், எதுக்கு நமக்கு வம்பு வேண்டான்னு சொல்லிட்டு. இவங்க சொல்கிற அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவை நானும் பார்த்தேன். அதோட கமெண்ட்டில் போய் பார்த்தேன், டாக்டர் ஷர்மிகாவே வந்துட்டு ரொம்ப பெருந்தன்மையாக அமேசிங் ரோஸ்ட் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இவ்வளோ ஸ்போர்ட்டிவாலாம் எடுத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்டை வந்து இந்த வீடியோவில் கிளியர் ஆகிடுச்சு. இங்கே வர குட்டீஸ் எல்லாம் பசங்க வந்தாங்கன்னா இங்கே பாரு இந்த அண்ணா மாதிரி நீ எக்ஸாம்பிளாக வச்சு சொன்னேன். என்னடா தம்பி, நேற்று கூட உன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், இந்த வயசுல எப்படி பாடியை ஃபிட்டா மெயின்டைன் பண்றான், அவன ரோல் மாடலா எடுத்துக்கடா அப்படின்னு இப்படி வந்து நிக்கிறியா குமார்? சொல்ற மாதிரி லைம் லைட்ல இருக்கிறதுனால அதை எடுத்து ட்ரோல் ஆனது. ஒரு பக்கம் வந்துட்டு எல்லாரும் வந்து ஒரு சில பேர் கேட்கிற கேள்வி வந்துட்டு நீங்க வந்து டாக்டரா, நீங்க சித்தா தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கான பதில் என்னையா? இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது ஆயுஷ் டாக்டர்ஸ், ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாம் டாக்டர்ஸே இல்ல. நீங்க டாக்டர்ஸ் போடாதீங்க, நீங்களாம் போலி டாக்டர்ஸ், போலி டாக்டர் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. நாங்க எல்லாருமே மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிற குவாலிஃபைடு டாக்டர்ஸ் தான். எங்களை நீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம். இந்த மாதிரி சொல்லி நல்ல நல்ல சித்தா டாக்டர் எல்லாம் யாராலையும் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அவங்க குவாலிஃபைடா இருந்தாங்க, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அவங்க மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் எதுவும் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களை யாரும் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. சோ இது என்ன தகவல்னு எனக்கு தெரியல. ஒரு டாக்டரை ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் யாரை பேசுறீங்க? ஒரு சோல்ஜர், ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி ஒரு டாக்டரும் நாட்டுக்கு சேவை பண்றவங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க சொல்ற மாதிரி டாக்டர்ஸ், சோல்ஜர்ஸ், போலீஸ் மேனு, மிலிட்ரி மேனு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ற ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. ஆனா அதுக்காக அவங்களா வந்து இந்த கிரிட்டிசிசம்க்கே அப்பாற்பட்டவங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க ஏதாவது தவறு பண்ணா இல்ல நாங்க ஏதாவது தவறு பண்ணா அதை சுட்டி காட்டுறதுக்கான ரைட்ஸ் வந்து மக்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ இப்படி சொல்லிலாம் தப்பிக்க முடியாது. பிஃபோர் ட்ரோலிங் தென் யூ ஷுட் நோ, ஓகே அவங்க எந்த அளவுக்கு ஒரு மக்கள் சேவை பண்றாங்க அந்த மாதிரி கண்டிப்பா தெரியணும்ல. ஆமா, நீங்க அவங்களை இவ்வளவு ஹர்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் லைக் எங்களோட சர்வீஸ் குள்ள நீங்க வர மாதிரி. அதுக்குன்னு நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஒரு டாக்டரோட டியூட்டியில வந்துட்டு யூ ஷுட் நாட் கெட் இன் சைட், அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யூ ஷுட் நாட் டூ எனி திங், எல்லாமே இருக்கு. டாக்டர் வந்து தன்னோட டியூட்டியை செய்யறேன்ற பேர்ல வாய்க்கு வந்ததெல்லாம் போற போக்குல நான் சொல்லல, அவங்க சொன்னதுதான். அதெல்லாம் அடிச்சு விடுவாங்க, ஆனா அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க சொன்னா இந்த மாதிரி மிரட்டுவாங்க அப்படின்னா இதெல்லாம் நியாயமா தெரியல. எல்லாம் தெரிஞ்சு நாங்க சும்மா இருக்கோம்னா வேலையை பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நாங்களும் இறங்கணும்னா எங்க சித்தா கம்யூனிட்டி இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? இது வந்து சித்தா டாக்டர் ஷர்மிகான்ற ஒரு தனி நபரோட கருத்து. இதுதான் சித்தா டாக்டர்ஸோட மொத்தமான கருத்துன்ற மாதிரி எங்க அசோசியேஷன் சும்மா இருக்காது, நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம்லாம் சொல்றாங்க. இதை பார்த்தாலே அவங்களாம் சும்மா பாத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இதுக்கான ரிப்ளை அவங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
யோஸ் ட்ரோல் பண்ண ட்ரோல் பண்ணலாம், பட் யூ ஹேவ் சர்டன் லிமிட்ஸ். உங்களுக்கு வியூஸ் வரணுங்கிறக்காக இஃப் யூர் ட்ரோலிங் மீனா தட்ஸ் யோர் லாஸ். சரி, முடிவா டாக்டர் ஷர்மிகா வந்து நிறைய நல்ல கருத்துக்களையும் சொல்றாங்க, அதெல்லாம் நானுமே ஏத்துக்கிறேன். அவங்க வந்து இந்த தவறுகள்ல இருந்து அவங்களை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் நல்லது, எங்களை மாதிரி இந்த ஆயுஷ் டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் அது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் மீறி இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்களை மிரட்டுறதோ, தவறான மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு எதிர்கருத்தே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதோ தான் எனக்கு ரொம்ப தப்பப்படுது. இதுக்கு எதிர் விமர்சனம் வைக்கிற அந்த மக்களும் வந்து இவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் என்னன்றதும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லதா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி.